ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தனி தமிழ் சேனல். நம்ம இந்த வீடியோவில் புரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு புரோட்டாவுக்கு மைதா மாவு கொஞ்சம் சர்க்கரை தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம ரெண்டு கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ மாவு பிசைகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து புரோட்டா உங்களுக்கு நல்லா வருங்க. அதனால் மாவு பிசைகிறது ரொம்ப முக்கியம். மைதா மாவு உங்களுக்கு எந்த அளவு, உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்களோ அந்த அளவு மைதா மாவு எடுத்துக்கிட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நல்லா தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி வந்து அதிகமாக போயிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. மாவு உங்களுக்கு எவ்வளோ பிசைய முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு புரோட்டா நல்லா சாஃப்டாக சூப்பராக வருங்க. மாவு நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சம் ஆயில் விட்டு தடவி ஒரு பிளாஸ்டிக் கவர் அப்படி இருந்ததுன்னா அதை வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து, ஒரு 1/2 மணி நேரம் கழித்து எடுத்துட்டு மறுபடியும் நல்லா பிசைங்க. மாவை மறுபடியும் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ கொஞ்சம் உங்களுக்கு நம்ம ஊற வச்சதுனால மாவு கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும், பிசைகிறதுக்கும் நல்லா இருக்குங்க. நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. நம்ம புரோட்டாவுக்கு ரெடி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வச்சு கையில் வச்சு ஒரு உருண்டை உருண்டையை பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி வச்சிங்கன்னா கரெக்டாக ஒரே அளவாக வரும். ஒரே அளவாக வருதுங்களா? உருண்டையெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரே அளவு உருண்டையாக இருக்கும். பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி கையில் எண்ணெய் தடவிட்டு உருண்டையெல்லாம் நல்லா ஒரே சேஃபாக உருட்டி எடுத்துக்கலாம். பார்த்திங்களா, ஒரே அளவு வந்து தவிர்த்து மறுபடியும் இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம தேய்க்கிறதுக்காக இப்போ தேய்ச்சிக்கலாம். நல்லா நம்ம சப்பாத்தி எப்படி தேய்ப்போமோ அப்படி ஃபஸ்ட்டு நல்லா தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு கொஞ்சம் ஆயில் தடவி நல்லா வீசணும். இந்த மாதிரி நீங்கள் வீசணும். எவ்வளோக்கு எவ்வளோ அழகாக வீசுகிறீங்களோ நல்லா வரும். இந்த மாதிரி வீசிக்கோங்க. கொஞ்சம் ஒரு டைம் லைட்டாக கிளியும், அது பரவாயில்ல. நீங்கள் அப்படியே சுற்றிக்கலாம். சுற்றி அப்படியே நம்ம புரோட்டாவுக்கு வந்து ரோல் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. நல்லா சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் ஆயில் தடவி தேய்ச்சி இந்த மாதிரி வீசிக்கோங்க. இந்த மாதிரி வீசுங்க. வீசிட்டு கொஞ்சம் நல்லா லென்த்தாக வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ரோல் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குங்க. இப்படி இந்த மாதிரி ரோல் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் நல்லா வீசிட்டு ரோல் பண்ணி அழகாக எடுத்துக்கோங்க. இப்படி தாங்க, இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மாவு வந்து நீங்கள் நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் ஊற வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுவும் போல் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா தேய்க்கிறீங்களோ மாவை நல்லா, புரோட்டாவுக்கு வந்து உங்களுக்கு தெரியும், நல்லா தேய்ச்சா தான் இந்த மாதிரி உங்களுக்கு வீசுறதுக்கு நல்லா வரும். இப்போ நல்லா இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சது, அடுத்து நம்ம எப்படி புரோட்டாவுக்கு தேய்க்கலான்னு பார்க்கலாம். இந்த நம்ம உருட்டி வச்ச அந்த உருண்டையை இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சி நம்ம தோசைக்கல்ல வச்சு சூடு பண்ணி நம்ம புரோட்டா ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. நார்மலாக சப்பாத்தி எப்படி போடுவோமோ அந்த மாதிரி தோசைக்கல்ல போட்டு இது கொஞ்சம் ஆயில் நல்லா விட்டால் தான் புரோட்டா நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு வரும். உங்களுக்கு எவ்வளோ ஆயில் ஊற்றணும்னு தோணுதோ அப்படி ஊற்றிக்கோங்க. நான் ஓரளவு கம்மியாக தான் ஊற்றிருக்குறேங்க. ஆயில் விட்டு நல்லா ஓரளவு நல்லா கொஞ்சம் பொசுன்னு வரும். புரோட்டா திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் ஆயில் சுற்றி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா இன்னமும் புரோட்டா கிறிஸ்பியாக வரும். பார்த்திங்கன்னா புரோட்டா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா. புரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து அடித்து எடுத்துக்கணும். நம்ம அந்த புரோட்டா எடுத்த அந்த சூட்டோடு நம்ம வந்து இந்த மாதிரி அடிச்சுக்கணும்.
நல்லா தட்டி அடிச்சிட்டு புரோட்டா வந்து பொழு பொழுன்னு அழகாக வந்துடுங்க. நம்ம வீட்லேயே இப்படி செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க புரோட்டா. இந்த மாதிரி தான் புரோட்டா செய்யணுங்க. அடுத்து நம்ம குருமா இதுக்கு எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். சிம்பிளாக நான் ஒரு குருமா சொல்லித்தரேன். இதுக்கு வந்து கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, வெங்காயம், தக்காளி நாளே அரைச்சி எடுத்துக்கோங்க அது போல் மிக்சியில். அப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய், பொட்டுக்கடல, சீரகம், சோம்பு, கொஞ்சம் மிளகு, இதெல்லாம் வந்து எடுத்து அரைச்சிக்கோங்க. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டு அதை எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம எப்பையும் போல் தாளிச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா ஆயில் விட்டுக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா பிரிஞ்சி இலை, அப்புறம் சோம்பு, மறுபடியும் நம்ம அரைச்சி வச்ச அந்த தக்காளி, வெங்காயம், இந்த விழுதை சேர்த்துக்கலாம். அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. இப்போ வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் தூள் இருந்துச்சுன்னா சிக்கன் தூள் சேர்த்துக்கோங்க. சிக்கன் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பொட்டுக்கல்ல இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை நம்ம வந்து கலந்துக்கலாம். கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். நம்ம வந்து இது கூட சோயா உங்களுக்கு இருந்துச்சுன்னா சோயா சேர்த்துருக்கு. நீங்கள் வந்து வேறு எந்த காய் வேணாலும் சேர்த்து நீங்கள் நல்லா கொதிக்க விடுங்க. சிம்லேயே வச்சு கொதிக்க விட்டுங்க. இந்த மாதிரி நல்லா கொதித்த உடனே நம்ம குருமா வந்து ரெடி ஆயிரும். நான் வந்து சும்மா சிம்பிளாக ஒரு குருமா சொல்லியிருக்கேங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். செஞ்சு லாஸ்ட்டில் நம்ம கொத்தமல்லி தூவி நம்ம வந்து இறக்கிக்கலாம். இப்போ குருமா அண்ட் புரோட்டா ரெடி, சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.